நண்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டிலேயே புனித தீர்த்தம். இது வரைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம். அதாவது புனித தீர்த்தம் வீட்டிலேயே செய்யலாம். இந்த புனித தீர்த்தமானது காயகற்ப சஞ்சீவியை போல பல நோய்களை நீக்கி நலவாழ்வு தரி அளிக்கக்கூடிய ஒரு புனித தீர்த்தம் வீட்டில் செய்கிறது எப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான பொருட்கள் வச்சு தான் இந்த பொருள் செய்யப்படும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி புனித திருத்தம் பற்றியும் அது எப்படி செய்யணுன்றதை இனிமேல் பதிவில் பார்க்கலாம். இந்தியாவில் ஆன்றோர்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் புனித ஆலயங்களின் வழிபாடுகள் மூலமாக சூட்சமாக உடல் நோயும் உள நோயும் நீங்க நலம் பெற வழிவகுத்திருக்காங்க. ஆலயங்களை வளம் வருதலும் சரி, அங்கங்கள் பூமியில் பட விழுந்து வணங்குதலும் சரி, அங்க பிரதர்சனம் செய்தலும் சரி, காவடி எடுத்தலும் சரி, திருமண இடுதலும் சரி, திருநீர், சந்தனம், குங்குமம் அணியிறது, துளசி, வில்வம் பயன்படுத்துறது போன்ற ஆன்மீக செயல்பாடுகள் அனைத்துமே உடலும் உள்ளமும் நலம் பெறதான், சரிங்களா? ஆலய வழிபாட்டு முறைகளில் தலை சிறந்ததாக பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தம் வழங்குதல் இருக்குதுங்க. வைணவ திருத்தலங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், துளசி தீர்த்தம் ரத்தத்தை சுத்தம் செய்வதுடன் உடலில் பிராணசக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலுப்படுத்துது. துளசி தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அருந்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் எனப்படும் புத்துநோய் வராது என்பது மருத்துவ உண்மை. இது வைணவ திருத்தலங்களில். சைவ திருத்தலங்கள் பார்த்தீங்கன்னா வில்வ தீர்த்தம் அப்படின்ற திருத்தம் வழங்கப்படுது. அது எதுக்காகனா குன்மம், வயிறு கடுப்பு, மேகவாயு போன்றவைகளை போக்குகின்றது. அல்சர் எனப்படும் குடல் நோயை புண்ணையும் போக்குதுங்க. அது ஆலயங்களில் வழங்கப்படும் மேற்கண்ட ரெண்டு தீர்த்தங்களுமே முறைப்படி தயார் செய்தால் இந்த மருத்துவ குணங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. நம்ம வீட்டிலேயே செய்து உண்டு பயன்பெறக்கூடிய ஒரு புனித தீர்த்த முறையை இப்போது நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த புனித தீர்த்தம் காயகற்ப சஞ்சீவியைப் போல மிகவும் சக்தி வாய்ந்தது, பல நோய்களை நீக்கி நலவாழ்வு அளிக்கும் குணம் கொண்டது. இந்த புனித தீர்த்தம் செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்ற சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. முதல்ல வந்து தேவைப்படுறது ஏலம், ஓகேங்களா? ரெண்டாவது லவங்கம், மூன்றாவது வால்மிளகு, நான்காவது ஜாதி பத்திரி, ஐந்தாவது பச்சை கற்பூரம். இவைகளில் முதல் நான்கு வகைக்கு ஒரு பங்கும் பச்சை கற்பூரம் கால் பங்கு சேர்க்கவும், சரியா? முதல் நான்கு பொருட்களையும் உலர்த்தி இடித்து பொடித்து கொள்ளவும். பிறகு பச்சை கற்பூரத்தையும் பொடித்து இதனுடன் கலந்து இதனை பாட்டிலில் பதனம் செய்து பூஜை அறையில் வச்சிருங்க. இந்த தீர்த்த பொடியை மூன்று விரல் அளவு எடுத்து ஒரு தாமிர தம்ளரில் தண்ணீரில் கலந்து முதல் நாள் இரவு வைத்து மறுநாள் காலை வெறும் வைத்ததில் பூஜை முடிஞ்சதும் அருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நோய்களும் எளிதில் நீங்கி உங்கள் உடல் பலம் பெறுங்க. இது கண்கூடா நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு சக்தி இந்த ஐந்து பொருட்களுக்குமே உண்டு, சரிங்களா? இதனுடன் சைவ வழிபாட்டு பண்ணுறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா வில்வம் சேர்த்து நீங்கள் அருந்துனீங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும். வைணவ வழிபாட்டில் இருக்கவங்க துளசியை சேர்த்து அருந்தலாங்க, சரிங்களா? இருதயம் இறப்பை இது குடிக்கிறதுனால என்ன ஆகுனா இருதயம் வந்து பலம் பெறும், இறப்பை பலம் பெறும், கண்கள் பற்றி நோய் ஆவும் நீங்கும், நரம்பு தளர்ச்சி சளி சுவாசகாசம் நீங்கும், ரத்தம் சுத்தி ஆகும், பித்த ரோகங்கள், வாந்தி, தலைச்சுற்றல், மயக்கம், வாய் கசைப்பு, மூச்சடைப்பு, வயிற்று வலி, கழிச்சல், மார்பு வலி, மாரடைப்பு போன்றவைகள் எல்லாமே நீங்க ரத்தம் நல்லா பெருகும் உங்க உடம்புக்குள்ள. இது உடலை பற்றிய நோய்களை நீக்கும் வல்லமை கொண்ட சஞ்சீவி மருந்து முறையாகும். இது அனுபவத்தில் கை கண்ட அரிய முறையாகும். இதை தயவு செய்து நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தி நீங்களும் நன்றாக உங்கள் உடலும் உள்ளமும் வைத்துக் கொள்ளவும், உங்கள் சுற்றுப்புறத்திற்கும் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த குறிப்பை உங்களுக்காக ஜோதிட ரகசியங்கள் சார்பாக கொடுக்குறோம். மிகவும் அருமையான குறிப்பு அன்பர்களே, மறக்காதீங்க, ஏலம், லவங்கம், வால்மிளகு, ஜாதி பத்திரி, பச்சை கருப்பரம் இந்த அஞ்சே பொருள் தாங்க, சரிங்களா? ரொம்பவும் இதில் கஷ்டமான இல்லை. இது எல்லாமே வந்து பூஜை பொருட்கள் விற்கிற கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்கும். இது முன்னாடி சொன்ன மாதிரி செய்முறை பதிவு நல்லா உங்களுக்கு தெரியுது இல்லையா? முதல்ல சொன்ன அந்த நாலு பொருளையும் நல்லா காய வச்சு இடித்து பொடிச்சுக்குங்க.
பின்னாடி பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா பொடிச்சு இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு பூஜை அறையில் வைங்க, மறுநாள் காலையில் தினமும் குடிங்க. இது ஒரு அருமையான பதிவு நண்பர்களே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய தேகம் எப்படி இருக்குன்றது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். இதை தவிர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பண்ணிங்கன்னா அவங்களாச்சும் பண்ணிட்டு வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமான முறையில் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்மளால் பண்ண முடியலனாலும் மற்றவங்களுக்காச்சும் அது உபயோகப்படுமா இருக்கட்டும், நல்லாயிருக்கும், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.